हाई हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वीके स्टूडियो वीडियो वो प्ले आगे मारे रिलीक्स अनिमेशन वीडियो अद इमेज अंत मूविंग एफेक्ट अलग एपी एडिट पड़े वीडियो पाकपो वीडियो फुला स्किपा पारें इतना नम्बर चेनल को फर्स्ट वर्गी नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबे बेलकान क्लिक पड़ी बेलकान वो आल नोटिफिकेशन सेट पड़ी ना पड़े अड़ वीडियो उड़े नोटिफिकेशन वो नहीं वीडियो पाकल इतना वीडियो कोवान एल मेटीरियल की डिस्क्रिप्शन को ईसिया डनलोड पड़ी यूस पड़ी आप वो अलाइट मोशन प्रो वर्सन की लिंक नहीं डनलोड पड़ी यूस पड़को वीडियो पाक फुला स्किपा पारें अपना एपी एडिट पड़े अभी नाव फर्स्ट नहीं अलाइट मोशन प्रो वर्सन आप वो ओपन पड़को की डिस्क्रिप्शन लिंक नहीं मूलम डनलोड पड़ी ओपन पड़ी इंस्टॉल पड़को इंस्टॉल पड़को इंट्रो पाती इंटरफेस पाती की प्लस सिंबल अंत प्लस सिंबल को प्राजेक्ट साइज नहीं सेलेक्ट पड़को ना 4:5 सेलेक्ट पड़ी के रेसल्यूशन फ्रेम रेट चूस पड़े क्रिएट प्रोजेक्ट अब पेज वो पेज पाती कीवान एल मेटीरियल की नहीं डनलोड पड़को की प्लस सिंबल इमेज अंड वीडियो को ना कुक्रउंड इमेज वो इंसट पड़को इमेज बैकग्राउंड इमेज कीले डाउनलोड पड़ी को की कीले प्लस सिंबल प्लस सिंबल को इमेज इंसेट आई अदक्रम पाती इन प्लस सिंबल को आडियो कोवान सांग वो आड पड़ो ना वो तेवान सांग वो आड पड़े आड पड़क ना उडिट पड़ी काम करेंट एडिट पड़ी काम करें मैनज पड़ो ना कुछ जिचा कर सा कट पड़े अंत सा दूर कट पड़ो अंदर बैकग्राउंड इमेज वह मारे वेटेंट बैकग्राउंड इमेज सेलेक्ट पड़े मूव अंड ट्रांसफर वेणुंगी करेक्टा पात अड्जस्ट पड़ी उपी वो अंदर नहीं करेक्टा पात वो वो इतना सा रिलीस वो नहीं कापी पड़ीपी नहीं कापी पड़नों यूस पड़े ब्रउसर कापी पड़ो का सांग प्ले पड़ूंग इतना स्टांग सांग वो स्टार्टिंग आगे अंदर ना लाइन वे प्लस सिंबल को टेक्स्ट ऑप्शन पेट लांग प्रेस पड़ी वो पेस्ट पड़ी केव रिलीक्स वो ना कट पड़ी के कट पड़े फॉन्ट स्टाइल वो उमो इंसट पड़ो कलर वो ना इार्मला वाइट कलर वेकेंद्र इत वो मूव अंड ट्रांसफर लेंत वेमो सईज वेमो वेको वेवन इतना वेक திருப்பி அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் இதே ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கீழே இருக்கிறதுக்கு வேணும்னா இதை செலக்ட் பண்ணி 3 டாட் கொடுத்து காப்பி லேயர் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ப்ளே பண்ணுங்க இந்த இடத்துல அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுனா அந்த இடத்துல அந்த லைனை வச்சுட்டு அந்த லேயர் மாதிரி இருக்கிற ஆப்ஷன் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க அந்த பேஸ்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்க்குள்ள போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம அடுத்த ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க அதாவது நான் ரிலீக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்றேன் இது உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஃபான்ட் கலர் வந்து நான் ரெட் கலர் சாய்ஸ் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் குள்ள போய்ட்டு சைஸ் நல்லாவே கமி பண்ணிடுறேன் அந்த ஏனோ அதுக்கு கீழ வர மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி வெச்சுக்கோங்க வெச்சதுக்கு அப்புறம் இதுவும் எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் ஃபுல்லா வெச்சு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் ரிலீக்ஸ் எடிட் பண்ணனும் இது உங்களுக்கு வேணுங்கற மாதிரி ரிலீக்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு டைம் இல்லாதனால நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் ஈஸியா எடிட் சொல்றேன் அதனால நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் கீழ அலைட் மோஷன் பிரசன்ட் லிங்க் கொடுத்திருக்கேன் அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க அத டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிட்டு அலைட் மோஷன் அந்த லிங்க்க தொட்டீங்கன்னா டைரக்டா எதுக்குள்ள வரும் அப்படிங்கறத காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் லிங்க்கை தொட்ட உடனே இந்த மாதிரி பேஜ் அப்படிங்கிற இந்த மாதிரி பேஜில் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லோகோ கொடுத்துருக்கேன் நம்ம கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் போய் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் போடுற டியூட்டோரியல் எல்லா வீடியோவும் அதில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று மூவ் ஆகும் பாருங்கள் அது வந்து ஷேக்கிங் எஃபெக்ட் அதாவது அந்த மீட்ரு ஷேக்கிங் எஃபெக்ட்டு அடுத்து ரெண்டாவதாக இருக்குது ரிலீக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட்டு இப்போ நான் ரிலீக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட்டை வந்து சில எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு திருப்பி எடிட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த செகண்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெட் கலர் நான் ஃபாண்ட்டு வச்சுருக்கேன்
அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் கலர் மாத்திரை தான் மாற்றிக்கோங்க. அதான் நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ நான் மூவ் பண்ணி பார்த்தேன்னா கீழே இருக்க ரெட் கலர் கலருக்கும் அந்த கலர் மூவ் ஆகிறதுக்கு கலர் தெரியல, ஏன்னா ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. வச்சது இப்போ மேலே இருக்கிறது ரெட்டு கீழே இருக்கிறது ஒயிட், இப்போ ரிலீக்ஸை ப்ளே பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மீட்ரு மூவ் ஆகிற வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் பாஸ்வேர்டு போடணும் வீடியோவில், அதாவது இந்த ஜிப் ஃபைல் வந்து பாஸ்வேர்டு போடணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்களா, இதான் பாஸ்வேர்டு. இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், இந்த வீடியோ கரெக்டாக, அதாவது இந்த பாஸ்வேர்டு என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ, இதுதான் அந்த பேக்ரவுண்டு வீடியோ, இன்செர்ட் பண்ணி கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் குரோமோக்கி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலருக்கு வேறு பிளாக் கலர் மாற்றிட்டு அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ எப்படி வேணுமோ அப்படி கரெக்டாக பார்த்து வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த மீட்ரு வந்து மூவ் ஆகும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அவசரப்பட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து சர்க்கிள் ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் சைஸ், அதாவது அந்த மேலே இப்படி வர மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது அந்த மீட்ரு இது, அதனால் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு உங்கள் சேனல் வாட்டர் மார்க் எங்கே வருது வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த எக்ஸ் 1000 இருக்குல்ல, அது கீழே ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் மார்க் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி நீங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறீங்கன்னா, வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டர் வீடியோ அந்த சர்க்கிள் ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க்குக்கு மேலே அந்த மீட்ரு மூவ் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு புரியலன்னா வீடியோ பாருங்கள். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு விகே ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு, இப்போ நீங்கள் இப்படி வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ கீழே கொண்டு வந்து போட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த இதை வந்து நான் இங்கே கொண்டு போய் வச்சிட்றேன். வச்சதுக்கப்புறம் கலர் வந்து நான் சும்மா ஒரு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேறு வீடியோ அவ்வளோ தூரம் போகாதா, சாரி. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படினா தான் நான் ரெகுலராக வீடியோ போட முடியும். இந்த மெட்டீரியலுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.